காத்தான்குடி மத்திய கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா நேற்று முதலாம் திகதி காத்தான்குடி ஹிஸ்புல்லாஹ் ஹலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஹிஸ்புல்லாக் மடகிழப்பு பவனதீவு பிரதேசத்தில் இரண்டு போலீசார் படுகொலை செய்யப்பட்டு அவர்களது ஆயுதங்கள் எடுத்துச் செல்லப்பட்டமை ஒரு திட்டமிட்ட செயல் என ராணுவ போலீஸ் புலனாய்வு அறிக்கைகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் போலீசாரை படுகொலை செய்து அவர்களது ஆயுதங்களை எடுத்துச் சென்ற சம்பவம் ஒன்பது வருடங்களின் பின்னர் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை பிரதமர் தலைமையில் கூடி ஆராய்ந்து மா அதிபர் பிரதி பொலிஸ்மா அதிபர் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மட்டக்களப்புக்கு உடனடியாக சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த அவர் இவ்வாறான மோசமான செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆயுத கலாசாரம் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது எனவும் இதனால் மீண்டும் இடையில் மோதல் நிலையும் யுத்த சூழ்நிலையுமே ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளார் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசெனவுக்கு ஏற்பட்டமையினாலேயே அரசையும் நாட்டையும் அரசு வளங்களையும் பாதுகாத்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டு மக்களுக்கு சுபீட்சமான அரசொன்றை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை ஜனாதிபதி தற்போது முன்னெடுத்துள்ளதாகவும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னர் அரசியல் நிலை மாற்றமடைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு கட்டியெழுப்பக்கூடிய ஸ்தீரமான அரசு உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டில் யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது அதன் பின்னர் சகல இன மக்களும் அமைதியான சமாதானமான சூழலிலே வாழ்ந்து வருகின்ற நிலையில் சகல இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மடகிழக்கு இன பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என ஹிஸ்புல்லாக் வலியுறுத்தியுள்ளார் உள்ளார் அவ்வாறான தீர்வொன்றை மிக விரைவில் முன்வைத்து சகல இன மக்களினதும் ஒத்துழைப்போடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி மிகவும் கவனமாக உள்ளார் அதற்கு நாங்கள் சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதனை குழப்பம் உட்படும் சக்திகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்